விடியா திமுக அரசை கண்டித்து நாளை நடைபெறுவதாக இருந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மழை காரணமாக 15 மாவட்டங்களில் மாற்றம் வரும் 21ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக தலைமை அறிவிப்பு அதிமுக பொதுக்குழு தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கு விசாரணையை வரும் வியாழக்கிழமைக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம் இனி எந்த காலத்திலும் திமுக ஆட்சிக்கு வர முடியாது அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சூளுரை மக்களை பற்றி கவலைப்படாத முதல்வராக ஸ்டாலின் செயல்படுகிறார் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி விமர்சனம் நூற்று முப்பது கிலோமீட்டர் வேகம் கொண்ட வர்தா தானே புயல்களை திறம்பட கையாண்டு பாராட்டு பெற்ற அதிமுக அரசு வெறும் 65 கிலோமீட்டர் வேகமே கொண்ட மேண்டூஸ் புயலை சிறப்பாக கையாண்டதாக ஸ்டாலின் பெருமை அடித்துக் கொள்வதாக அரசியல் நோக்கர்கள் விமர்சனம் பொங்கல் பரிசு பொருட்களை விவசாயிகளிடம் கொள்முதல் செய்ய உத்தரவிடக் கோரிய வழக்கு தமிழக அரசின் கூட்டுறவுத்துறை செயலாளர் வேளாண் துறை முதன்மை செயலாளர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜிக்கு எதிரான வழக்கு வாபஸ் தனியார் பால் நிறுவனங்களின் கோரிக்கையை ஏற்று வழக்கை வாபஸ் பெற உயர்நீதிமன்றம் அனுமதி வீட்டு மனைகள் ஒதுக்கீடு செய்வதில் முறைகேடு செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு திமுக அமைச்சர் ஐ பெரியசாமி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு சென்னை தலைமைச் செயலகத்தில் முழுவீச்சில் தயாராகும் அறை விரைவில் அமைச்சராக பொறுப்பேற்கும் வாரிசு அரசியல் நாயகன் உதயநிதிக்கு தயாராகிறதா என பொதுமக்கள் சந்தேகம் செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து 3000 கனஅடி உபரிநீர் வெளியேற்றம் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை பாலாறு ஆற்றில் கரை புரண்டு ஓடும் தண்ணீரால் வெள்ள அபாய எச்சரிக்கை உத்தரமேரூர் அருகே உள்ள 30 கிராமங்களைச் சேர்ந்த கரையோர மக்கள் வெளியேற மாவட்ட நிர்வாகம் உத்தரவு ஈரோடு அருகே உள்ள பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 104 அடியை தாண்டியது கரையோரம் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தல் கள்ளக்குறிச்சி அருகே புத்தாந்தூர் கிராமத்தில் வெள்ளநீர் சூழ்ந்ததால் மக்கள் அவதி கைக்குழந்தை மற்றும் கால்நடைகளுக்கு தங்க இடமில்லை தவிப்பு சென்னையை அடுத்த நேமம் ஏரி முழுமையாக நிரம்பி உபரிநீர் செம்பரம்பாக்கம் குடியிருப்புகளை சூழ்ந்தது வெள்ளநீரை உடனடியாக அகற்ற விடியா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை சென்னை அண்ணாநகரில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் மீது மரம் முறிந்து விழுந்ததால் பரபரப்பு ஆபத்தான மரங்களை மாநகராட்சி முன்கூட்டியே அகற்றாததால் தொடரும் விபரீதங்கள் தமிழ் திரையுலகில் சூப்பர் ஸ்டாராக வலம் வரும் ரஜினிகாந்தின் 73வது பிறந்தநாள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து குஜராத் முதல்வராக பதவியேற்றார் பூபேந்திர பட்டேல் விழாவில் பிரதமர் மோடி நேரில் பங்கேற்று வாழ்த்து